இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு நம்ம கோயம்புத்தூருக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் அவர் கேட்டார், கேள்வி கேட்டார், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு வழி சொல்லுங்களான்னு கேட்டார். அப்போட்ட வேடிக்கையாக பேசிட்டு ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுக்கு ஐடியாலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோபப்படுறது சுலபம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கஷ்டங்கிறத வேணால் நான் ஒத்துக்கிடுறேன், இந்த சுலபங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு நிரூபித்து காட்டுங்க. கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன், நானும் கோபப்படுறது சுலபம் தானே நானும் ஒத்துக்கிடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாருமே என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கிற மாதிரியும் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு தப்பான ஐடியாவில் வச்சுருக்கிறோம். உண்மையில் எல்லாமே வந்து மின்னல் வேகத்தில் தோண்டி மின்னல் வேகத்தில் மறைஞ்சி போயிடுது. நாம் வந்து தேவையாக ஏதோ ஒரு வகையில் உள்ள நுழைஞ்சி அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கிறோம். உண்மையில் அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வருது போகிறதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம செய்கிறதுக்குங்கிற மாதிரி ஸ்கோப் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ மனசுன்னிட்டு ஒன்றை பார்த்தோம், மனசில் தான் எல்லா பிரச்சனைகளும் இருக்குதுன்னு பார்த்தோம். மனசுன்னா என்ன? அதாவது இந்த புராண கதைகளில் ஒரு கதை, இந்த தேவர்கள் அசுரர்கள் அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்த்தோம்னா உடம்பிறந்த சகோதரர்கள் தான், தாய் தான் வேறு, தாப்பனார் ஒன்று ரெண்டே இருக்கும். அந்த அசுரர்களுக்கு ஒரு குருநாதர், அவர் தான் வந்து அந்த அசுரர்களுக்கு சாதகமாக நல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவர்களை ஏற்று சண்டை போடுறதுக்கு ஒரு அக்னியிலிருந்து ஒரு பூதத்தை க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணி அந்த பூதத்தை அவங்க வந்து தேவர்கள் மேலே ஏவி விடுறாங்க. அப்போ அந்த தேவர்கள் வந்து அந்த பூதத்தை ஏற்று அவங்களால சண்டை போட முடியல. அப்போ அவங்க வந்து விஷ்ணுகிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அந்த பூதத்திட்ட சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அந்த பூதத்துக்கு வந்து மனமே கிடையாது, அதனால் அது வந்து அந்த பூதத்தை உங்களால் யாராலுமே ஜெயிக்க முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுங்க, இப்படி ஒரு மூணு முறை நீங்கள் பண்ணுங்கிறார். அதே மாதிரி இவங்களுமே வந்து ஒரு மூணு தடவை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு மூணு தடவையும் தப்பி ஓடி வந்துடுறாங்க. அப்போ நாலாவது தடவை பழைய எப்படி என்னன்னா, இப்போ நீங்கள் நாலாவது தடவை இப்போ நீங்கள் நேரடியாக அந்த பூதத்திட்ட சண்டை போட்டு சண்டை போடுங்கன்னு ஏறுறாரு. அதே மாதிரி சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிட்றாங்க. இதில் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த மூணு தடவையும் அவங்க மூணு தடவையும் வரக்கூடிய ஒரு மெமரி அவருக்கு இந்த பூதத்துக்கு ரெக்கார்ட் ஆயிடுது. அந்த மெமரியில் இருந்து தான் அந்த மனசே ஃபார்ம் ஆகுது. அந்த மெமரி ஃபார்ம் ஆகலைன்னா மனசுன்னிட்டே ஒன்றுமே கிடையாது. அதனால் என்னன்னு சொல்லி எல்லாமே வந்து என்ன சொன்னால், ஒரு தற்காலிகமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான், அங்கே ஒன்று பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்றுமே அப்படி கிடையாது. அதுக்காக நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு இருந்தாலும் நமக்கு ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது, அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்குது, அது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இதுகள்லாம் வருது, மனசுன்னிட்டு சொல்லி ஒரு ரோலை எடுக்கிறதுமே கூட நம்ம மெமரியினால தான் அந்த மனசுன்னிட்டே ஒன்றும் ஃபார்ம் ஆகுது, இல்லைன்னா மனசுன்னிட்டு கூட ஒன்றுமே கிடையாது.